என்னங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுங்களா? உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு அரண்மனையில் வரி வசூல் பண்ணுறதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, சரிங்களா? வரி வசூல் பண்ண வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது ராஜா இருக்காரு, மந்திரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் வேலை கேட்டு வந்திருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் மந்திரி என்ன பண்ணுறாரு, முன்னாடி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, யார் டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலைன்னு சொல்கிறாரு. எல்லாரும் மந்திரியை திட்டுறாங்க, வரி வசூல் பண்ணுறதுக்கு எதுக்கு டான்ஸ் ஆட தெரியணும், இவர் சரியான பைத்தியக்கார மந்திரியாக இருப்பாரோ, ராஜா கூட என்ன மந்திரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இருங்க ராஜா, கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுறான், வந்து அவனுக்கு டான்ஸே ஆட தெரியல, கண்ணா அப்படின்னா எகிரி எகிரி குதிச்சுட்டு அவன் நிற்கிறான். இவன் தான் இந்த வேலைக்கு சரியான ஆள் ராஜா அப்படின்னு ராஜா கிட்ட மந்திரி சொல்ல, என்ன மந்திரி சொல்கிறீங்க, எந்த அடிப்படையில் இவனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க மந்திரி சொன்னார், ராஜா வேலை கேட்டு வரக்கூடிய இந்த நபர்கள் வரும்பொழுது ஒரு இருட்டு அறையில் நான் நிறைய பொற்காசுகளை மூட்டையில் அங்கங்கே வச்சு திறந்தே வச்சுருந்தேன். அப்போ திறந்தே வச்சுருக்கும்போது நிறைய பேர் அதை எடுத்து யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி மடியில் கட்டிக்கிட்டாங்க. இங்கே ஆட சொல்லும் பொழுது எங்கே குதிச்சா நம்ம மடியில் இருக்கிற காசு கீழே கொட்டிடுமோன்னு சொல்லி நிறைய பேர் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே நின்னாங்க. இவன் துள்ளி குதிச்சு டான்ஸு என்கிற பேரில் இவன் பாட்டு எம்பி எம்பி குதித்தான். பாருங்கள், இவன் காசை எடுக்கலை, இவன் உண்மையானவன், இவன் நேர்மையானவன், அதனால் உண்மையாக இருக்கிற இவனுக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க அப்படின்னு மந்திரி சொன்னார். பாருங்கள், சும்மா எம்பி குதித்தவனுக்கு வேறு எந்த தகுதியுமே அவனுக்கு இல்லைங்க, சும்மா எகிரி குதித்தான், அவனுக்கு வரி வசூல் பண்ணுற வேலையை ராஜா கொடுத்துட்டாரு. என்ன காரணம் தெரியுங்களா, உண்மை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். இதாங்க அதோட ரகசியம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், உறவுகளில், எல்லாரிடத்துலையும் உண்மையாக இருப்போம். கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து அனுபவிப்போம். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர். காட் பிளஸ் யூ.